காஞ்சிபுரத்தில் மணமக்களை வாழ்த்த வந்த இடத்தில் பெயர் வைக்க கொடுத்த கைக்குழந்தையை மணமக்களுக்கு திருமண பரிசாக வழங்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார். முன்னாள் அமைச்சரின் திடீர் செய்கையால் திருமண மண்டபத்திலிருந்து அனைவரும் சிகரித்து மகிழ்ந்தனர். அதிமுகவின் காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் திம்பவனம் டி ஜீவானந்தம், மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சுமதி ஆகியோரின் மூத்த மகன் தமிழரசன் சுபத்ரா ஆகியோரின் திருமணம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை தனியார் திருமணபத்தில் இன்று நடைபெற்றது. திருமண விழாவில் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மணமக்களான தமிழரசன் சுபத்ரா ஆகியோரை வாழ்த்தினார். மணமக்களை வாழ்த்து வந்த இடத்தில் ஒன்றிய செயலாளர் திம்பவனம் ஜீவானந்தத்தின் அண்ணனின் பேத்தியான கைக்குழந்தையின் பெயர் வைக்க கூறிய நிலையில் குழந்தையை கையில் பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கைக்குழந்தைக்கு ஜெயலலிதா என பெயர் வைத்தார். பின்னர் திடீரென கைக்குழந்தையை மணமக்களிடம் கொடுத்து திருமண பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் என கோரினார். முன்னாள் அமைச்சரின் திடீர் செய்கையினால் திருமண மண்டபத்தில் இருந்து அனைவரும் சிரிப்பை வரவழைத்ததால் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். பின்னர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தான் எடுத்து வந்த பரிசு பொருட்களை மணமக்களுக்கு திருமண பரிசாக வழங்கி வாழ்த்திவிட்டு சென்றனர். திருமண விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் பா கணேசன், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் பல்வேறு கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்றனர்.